நான் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நான் கடை வச்சுருக்கேன். 2011 வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஈசன் அருளால் கடை வச்சதுலேருந்தே ரெண்டு டவுட்டு எனக்கு. அந்த ஜாக்கெட் அப்படியே தான் இன்ன வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் அது கொஞ்சம் டவுட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஓனர் கட்டிங் அப்படியே சேம் வருது. திரும்பி ஒன்று ஓனர்கிட்ட அவர் இங்கே இல்லை, வெளியூரில் இருக்கிறாருங்களா, அதனால் இப்போ எப்படி கேட்குறது அப்படின்ற மாதிரி. பஸ்ட் அளவு வந்துட்டு அமுங்கி மேலே வர மாதிரி இருக்குது. நம்ம கிராஸ் கட்டிங் போட்டாலோ சாதா கட்டிங் போட்டாலோ அமுங்கி மேலே வர மாதிரியாகவும் இறங்குற மாதிரியாகவும் இருக்குங்க. எப்படி ஏற்றி வைன்னு சொல்கிறாங்க. ஜாக்கெட்டு நல்லா இப்படி ஏற்றி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏற்றி கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த ஷோல்டர் வந்து கலந்துக்கிட்டே வருதுங்க. நம்ம எப்படி தைச்சாலுமே கலந்துக்கிட்டு வருது. இந்த முன்தட்டு மட்டும் இப்படி தூக்கின மாதிரி ஒரு இது பண்ணிடுறாங்க. அது எப்படின்றது எனக்கு தெரியல. இந்த சந்தேகம் மட்டும்தாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க நண்பர்களே. இப்போது சகோதரி சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு அவங்க போட்டிருக்க ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கேயே நிற்கும், மேலே ஏறி இருக்காது இல்லைங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த கை பாருங்கள், இந்த லென்த்தில் பாதி இந்த அகலம் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மேலே ஏறும். நல்லா பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த இது வந்து இந்த பாதி டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ண வச்சுங்க, எப்படி ஏறிடும். இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா இப்படி வந்து இறங்கும். இப்போ நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக தூக்கி கொடுத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக நிற்கும். இந்த டிஸ்டன்ஸு இதில் வந்து பாருங்கள், இதுதான் மெயினு. இதில் பாதி தான் இதில் வைக்கணும். இதில் நீங்கள் குறைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஷோல்டர் வந்து உள்வாங்கும். இப்போ பார்த்திங்க, கரெக்டாக இப்படி உள்ளே வந்துடும். இது கரெக்டாக இப்படி நிற்கிறது பாருங்கள், இப்படி உள்ளே வந்துடும். இதுதான் கரெக்டான இது. நீங்கள் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து வராது. அதே மாதிரி அவங்க போட்டுக்கிற ஜாயிண்டில் வந்து ஆம்பல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அது நீங்கள் ஒரு அரை இன்ச்சு லூஸ் பண்ணிங்க, அந்த ஃபால்ட்டை வந்து கரெக்டாக ஒரு இனிமேல் வராது. நீங்கள் எந்த சைஸாக இருந்தாலும் சரி, இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சொல்கிறேன் பாருங்கள், இதில் பாதி கை கரெக்டாக வைக்கணும். இதில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ஷோல்டர் இறங்குறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி செஸ்ட்டு 4 ஒரு பங்கு 4ஆக பிரித்து இதை பாருங்கள், இதை கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்காது. இது ரெண்டுமே முக்கியமானது. இது இன்னொரு தடவை நான் கீழே டேபிளில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். முதல்ல பாருங்கள், இந்த கையை முதல்ல பார்த்துங்க. இப்போ ரெண்டுமே ஒரே அளவு தான். இங்கே பாருங்கள், ஆனால் வித்தியாசம் தெரிந்து பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் எது சரி எது தப்பு. இப்போ பாருங்கள், இது 6 இன்ச்சு. இதை பாதியாக பிரித்தாங்கன்னா 3 இன்ச்சு. இதுதான் டிஸ்டன்ஸ் கரெக்டாக வரணும். ஆனால் இதை பாருங்கள், 6 இன்ச்சு இருக்குது. ஆனால் இது இந்த சைடு வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் உங்களுக்கு ஷோல்டர் இறங்கும், கை வந்து மேலே ஏறாது. இதுதான் தவறானது விஷயங்கள். இதனால தான் வந்து தவறு நடக்குது, ஷோல்டர் இறங்குறது. முக்கியமான காரணம் இது தான். இப்போ அடுத்தது வீடியோ நம்ம பார்ப்போம் எப்படின்னு பாருங்கள். இந்த தவறு செய்யாதீங்க. கரெக்டாக வந்து இதில் பாதியை வைங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் இறங்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போடுறேன். இந்த மார்க் பாருங்கள், இது பாருங்கள், இது வந்து சென்டர். இது எவ்வளோ வருதோ இதில் பாதி தான். இந்த பாதி தான் 3.5 வைக்கிறோம். இதில் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா கூட, இங்கே பாருங்கள், இதில் வந்து கம்மி பண்ணிட்டா, இதில் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இது இப்படி இழுக்கும். அப்போ வந்து ஷோல்டர் வந்து இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாருங்கள், இது இப்போ வந்து ஃப்ரண்ட்டு, இது நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா இது இழுக்கும். அதனால் வந்து இதோட பாதியை வந்து கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்கும். குறைச்சிங்கன்னா இறங்கிடும் ஷோல்டர். பார்த்துங்க, இதுதான் ஷோல்டர் இறங்கிறதுக்கு காரணம் முக்கியமானது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணி காட்டுறேன். ஷோல்டர் இறங்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. இதை ரெண்டுமே நீங்கள் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபால்ட்டு வராது. இது உங்களுக்கு டெக்னிக்கல் தான் சொல்லித்தரேன், சைஸ் எல்லாம் கிடையாது. சைஸை நீங்கள் பார்த்துங்க, எல்லா சைஸுக்கும் இந்த டெக்னிக்கல் வந்து புரியும். நம்ம டிஸ் மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், இது 36 சைஸு. இது 4ஆக பிரிச்சிங்கன்னா 9 வருது. இங்கே பாருங்கள், 9 அரை இன்ச்சு தையலுக்கு இது வச்சுருக்க. பாருங்கள், இது பாருங்கள் கரெக்டாக, இதான் டாட்டு. முப்பத்தாறு 4ஆக பிரிச்சிங்கன்னா 9 வேறு 9 இங்கே வச்சுருக்கிற இந்த தையலுக்கு போக 9 கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இது கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா லூஸ் விட்டிங்கன்னா ஷோல்டர் இறங்கும். இது ஒரு முக்கியமான தவறு. 9க்கு 9 வச்சா கூட இறங்கிடும். இதை நீங்கள் 9 வச்சிங்கன்னா கரெக்டாக இழுத்து பிடிக்கும். இது ஒரு டெக்னிக்கலு. அதே மாதிரி இந்த கை டிஸ்டன்ஸ்லேருந்து குறைஞ்சிடக்கூடாது. குறைஞ்சதுன்னா கை இழுத்துன்னு வந்துடும். அதனால் இது ஃபாலோ பண்ணிங்க, ஷோல்டர் இறங்காது உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.